அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து மற்றும் வருகின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் பெயரை போற்றி, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு அகிலங்களுக்கு அருக்குடையாக அனுப்பிய இறுதி தூதர் முகமது நபி அவருக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அவரது குடும்பத்தார், அவர்களது நெருங்கிய தோழர்கள் மற்றும் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியவனாய் என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அல் குர்ஆனின் அத்தாட்சிகள் என்ற தலைப்பில் பாகம் 2, உடலில் உள்ள அற்புதங்கள் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன். இப்போல்லாம் நம்ம வந்து எங்கேயாவது வெளிநாடு செல்ல வேண்டும் என்றாலும், இல்லை நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு, இப்போ மாநில அளவிலோ நேஷனல் அளவிலோ ஆதார் கார்டு அந்த மாதிரி கார்டு ரெடி பண்ண வேண்டும் என்றாலும், நம்ம இடத்துல ஒரு ஐடென்டிட்டி கேட்பார்கள். அதுதான் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட். விசா அப்ளை செய்ய வேண்டும் என்றாலும் ஃபிங்கர் பிரிண்ட் தேவைப்படும். அதை பதிவு செய்வதற்காக ஒரு கருவி உள்ளது. அதில் நம்ம விரலின் நுனியை வைத்தால் அது உள்ள ரேகையை அது எடுத்துக்கொள்ளும். இது எதற்காக இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த விரல் ரேகை என்பது மாறுபட்டு உள்ளது. முதலிலிருந்தே, முதல் மனிதன் எப்பொழுது தோன்றினானோ அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை, மேலும் உலகம் எப்பொழுது அழியுமோ அதுவரை உள்ள மனிதர்கள் அனைவருக்குமே இந்த விரல் நுனி ரேகை என்பது வித்தியாசமாக உள்ளது என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான இது. எத்தனையோ மனிதர்கள், கோடி கணக்கில் உள்ளார்கள் இப்பொழுது, முன்னால் எத்தனையோ தலைமுறைகள் சென்றிருக்கின்றன, இன்னும் எத்தனை தலைமுறைகள் வரும் என்பதை இறைவனே அறிவான். அனைவருக்கும் இது வித்தியாசப்படும். சிலருக்கு இரட்டை குழந்தைகள் பிறப்பதுண்டு. அப்படி இரட்டை குழந்தைகள் பிறந்தாலும் அவர்களுக்கு விரல் நுனி ரேகை, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் என்பது ஒன்றாக இருக்காது, வித்தியாசமாக தான் இருக்கும். இதையே காவல்துறையினர் மேலும் கிரிமினல் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இது வந்து ஒரு ஐடென்டிட்டியாக, மனிதனின் ஐடென்டிட்டியாக எடுத்துக்கொண்டு ஏதாவது மோசமான சம்பவம் நடந்தால், திருட்டு கொள்ளை கொலை அந்த மாதிரி நடந்தால், இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு, ஃபோரன்சிக் சயின்ஸ் என்று சொல்லப்படும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வைத்து யார் செய்திருப்பார்கள் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது இப்பொழுது உள்ள டெக்னாலஜி. ஒரு 100 ஆண்டுகளுக்கு உள்ளாக உள்ள டெக்னாலஜி. இது மனிதன் இதை நிரூபித்தது. ஆனால் இதை பற்றி திருக்குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்பு இறங்கிய இந்த திருக்குர்ஆன், இறுதி தூதராகிய முகமது நபி அவருக்கு இறைவன் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக, அவர் மூலியமாக இறைவன் தந்த வசனங்கள், இதில் இந்த விரல் நுனி ரேகையை பற்றி இறைவன் குறிப்பிடுகிறான். குர்ஆனில் 75வது அத்தியாயம் வசனம் 3 மற்றும் 4, அதில் இறைவன் சொல்கிறான், அவனுடைய எலும்புகளையும் நம்மால் ஒன்று திரட்ட முடியாது என்று மனிதன் கருதி கொண்டிருக்கின்றானான். ஏன் முடியாது? நாமோ அவனுடைய விரலின் நுனியை கூட மிக துல்லியமாக அமைப்பதற்கு ஆற்றல் பெற்றுள்ளோம். இந்த வசனத்தை பார்த்தால் நமக்கு ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியமாகும். இறைவன் விரல் நுனியை இங்கே குறிப்பிடுகிறான். வேறு எதுவும் உடல் உறுப்புகளை குறிப்பிட்டிருக்கலாம், முகத்தை சொல்லியிருக்கலாம், இல்லை என்றால் வேறு அவனுடைய இதயத்தை சொல்லியிருக்கலாம், கை கால்களை சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் சொல்லாமல் விரல் நுனியை கூட மிக துல்லியமாக கொண்டு வருவதற்கு ஆற்றல் படைத்துள்ளோம் என்று இறைவன் கூறுகிறான். இது எப்பொழுது இறங்கியது என்றால், இறை வசனங்கள் இறங்கி கொண்டிருந்த சமயம் மக்கா இறை நிராகரிப்பாளர்கள் வந்து இறை தூதரிடம் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் இறந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய உடல் மண்ணோடு மண்ணாக போய்விடும், எலும்புகள் மக்கி போய்விடும், நீ இறைவன் மறுபடியும் திருப்பி எழுப்புவான் என்று கூறுகிறாயே, எப்படி அது சாத்தியம்? அப்பொழுது இறைவன் சொல்கிறான், உன்னுடைய எலும்புகளை நம்மால் ஒன்று திரட்ட முடியாது என மனிதன் கருதி கொண்டிருக்கின்றானா? ஏன் முடியாது? நாமோ அவனுடைய விரலின் நுனியை கூட மிக துல்லியமாக அமைப்பதற்கு ஆற்றல் பெற்றுள்ளோம் என்று.
இது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒவ்வொருவருடைய விரல் நுனியில் ரேகையும் ஒவ்வொரு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு மேட்ச் ஆகாது, டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த அற்புதம் எப்படி நிகழ்ந்தது, எப்படி யார் சொல்ல முடியும்? இந்த திருக்குறானில் 1400 வருடங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட இந்த வசனம், இது மனிதன் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. மனிதன் இதை இந்த வசனத்தை சொல்லியிருந்தால், இதை சொல்லியிருந்தால் அது தவறு வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி இது ஒரு வசனம் கிடையாது, நிறைய வசனங்கள் உண்டு. இந்த அற்புதமான ஒரு படைப்பு, இதை கூட சிந்தித்து பார்த்தால் நம்மால் ஆச்சரியத்துக்கு உச்சத்திற்கே செல்ல வேண்டியிருக்கும். எவ்வளவோ மனிதர்கள் எல்லாருக்குமே இந்த சிறிய இடம் ஆகிய இந்த விரல் நுனியில் அந்த ரேகையை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு என்றால் இதை விட ஆச்சரியம் என்ன இருக்கும்? அது படைப்பின், அவனுடைய படைப்பின் திறமையை குறிப்பிடுகிறது. திறமையான படைப்பாளன் இறைவன். இது ஒரு புறம். இன்னொன்று, இப்பொழுது இரண்டாவது இதற்கு வருவோம். ஒருவர் நெருப்பில் பக்கம் செல்கிறார், அவர் வீடு பற்றி எறிகிறது, அவர் நெருப்பில் கருகுகிறார், நெருப்பு அவரை சுட்டுவிட்டது, அவர் மயங்கி விழுந்து விடுகிறார், அவரை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கிறார்கள். அவர் உடல் எல்லாம் நெருப்பு காயங்கள். அப்பொழுது டாக்டர் வந்து என்ன செய்வார், அவர் படுத்திருக்கிறார், டாக்டர் வந்து கேட்கிறார் வலி இருக்கிறதா என்று. அவர் இல்லை என்று சொல்கிறார். உடல் முழுக்க காயம், நெருப்பில் தீயில் கருகிவிட்டது, ஆனால் உயிருடன் இருக்கிறார், அவர் எனக்கு வலி இல்லை என்று சொல்கிறார். அப்பொழுது டாக்டர் என்ன பண்ணுவார், ஒரு ஊசியை எடுத்து வெவ்வேறு இடங்களில் குத்தி பார்க்கிறார். வலி எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாரோ அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது, வலி இருக்குன்னு சொல்கிறார் என்று. வலி இல்லைன்னா அவ்வளோ மகிழ்ச்சி கிடையாது. இது நம்ம நார்மலாகவே நம்மளால் உணர முடியும். நம்ம ஒரு இன்ஜெக்ஷனுக்கோ இல்லை பிளட் டெஸ்ட்டுக்கோ எதுக்கு போனாலுமே நமக்கு ஊசியை குத்துகிறார்கள். அப்பொழுது ஊசி உள்ளே இறங்கும்போது தான் நமக்கு வலிக்கும், அதற்கப்புறம் வலி இருப்பதில்லை. இது ஒரு அறிவியல் உண்மை, நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான், நம்ம அனுபவித்தது தான். இதை பற்றி குரான் என்ன கூறுகிறது? இதை பற்றி குரான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கின்றதா என்றால் யாம் சொல்லியிருக்கின்றது. இறைவன் கூறுகின்றான், அத்தியாயம் 4:56, எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக நாம் நரகத்தில் வீசி எறிவோம். அவர்களுடைய உடலில் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம். வேதனையை அவர்கள் நன்கு சுவைத்து கொண்டிருப்பதற்காக திண்ணமாக அல்லாஹ் மிகையான ஆற்றல் உள்ளவனாகவும் தன் முடிவுகளை செயல்படுத்தும் நுட்பத்தை நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான். இந்த வசனத்தில் பாருங்கள் இறைவன் என்ன சொல்கிறான் என்றால், இறைவன் சொல்வது என்னமோ, நீங்கள் நரகத்தில் போட்டால் நீங்கள் வேதனை அனுபவிப்பதற்காக உங்கள் தோல் முதல் கருகும், அதை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம், புது தோலை பொருத்தி கொண்டே இருப்போம் என்று கூறுகிறான். அப்போ அந்த காலகட்டத்தில் எப்போது குரான் வசனம் இறங்கியதோ அப்பொழுது மனிதர்கள் எப்படி விளங்கி கொண்டிருப்பார்கள், ஓகே அவன் இறக்காமல் இருப்பதற்காக அவன் தோல் கருகணுன்னா வேற தோலை பொருத்தி விடுவான் இறைவன், அப்போ இருக்கும்ட்டு. ஆனால் இதில் வந்து ஒரு அறிவியல் உண்மை புதைந்திருக்கின்றது. என்ன அறிவியல் உண்மை? தோல் கருகும் போது தோலை மாற்றுவோம். அதற்கு அடுத்து இறைவன் கூறுகிறான், வேதனையை அவர்கள் நன்கு சுவைத்து கொண்டிருப்பதற்கு ஆக. அப்போ வேதனையை உணரக்கூடிய சக்தி தோளில் உள்ளது என்பதை இறைவன் சுட்டி காட்டுகிறான். தோளில் வேதனை தோளிலிருந்து தான் வருகிறது. இது வந்து பெயின் ரிசப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பெயின் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம உடல் தோளில் தான் இருக்குது, உள்ளற இல்லை. அதனால தான் நமக்கு வந்து ஊசி குத்தும் போதோ இல்லை நெருப்பு காயம் படும் போதோ நம்ம தோல் கருகிடுச்சுன்னா நமக்கு வலி தெரியாது. அதனால்தான் நீங்கள் சில ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பீங்க, தீ காயம் பட்டு தீயில் கருகுனவங்க படுத்திருந்தாங்கன்னா வலி, அவங்க வலி இருக்காது, அவங்களுக்கு உயிரோடு இருந்தாங்கன்னா வலி இருக்காது. ஏன்னா உடல் முழுக்க கருகிடுச்சு, தோல் ஃபுல்லாக கருகிடுச்சு, உள்ள சதைகள் உண்டு, உள்ள உறுப்புகள் உண்டு, அது செயல்படுகிறது. அப்படி என்றால் அவங்களுக்கு வலி தெரியாது, ஏன்னா வலி நரம்புகள் எல்லாமே போயிடுச்சு, அப்போ அவனுக்கு வலி தெரியாது. இது வந்து இது அதே அமைப்பில் தான் நம்ம பின்னாடி திரும்பியும் எழுப்பப்படுவோம். அந்த மாதிரி எழுப்பப்படும் போது நரகத்தில் போட்டு அவனுக்கு என்ன ஆகும், நரகம் என்பது ஒரு தண்டனை, அவன் செய்த பாவங்களுக்கான தண்டனை, அங்கே அவன் வேதனை அனுபவித்தாக வேண்டும். அதுதான், அதற்காக தான் இறைவன் கூறுகிறான், எப்பொழுது உன் தோல் கருகுமோ அப்பொழுது உன் தோலை மாற்றுவோம், ஏனென்றால் வேதனையை சுவை கேட்க வேண்டும் என்பதற்காக. ஸோ இதை வந்து இந்த அறிவியல் உண்மையை ப்ரொஃபஸர் தெகாத்தட் தெஜாசன், அவர் வந்து சேர்மேன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனாட்டமி அட் சயங்மாய் யூனிவர்சிட்டி தாய்லாந்து, அவர் இதில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இந்த பெயின் ரிசப்டர்ஸை வச்சு, பெயின் ரிசப்டர்ஸ்னால் அந்த பெயினை உணரக்கூடிய நரம்புகளை வச்சு நிறைய
ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட வந்து இந்த குரான் வசனம் எடுத்து கூறப்பட்டது. அவர் இப்பொழுது ரீசெண்டாக பண்ண ரிசர்ச் தான் இது. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி குரானில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வசனம் கொடுத்துருக்கு அப்படின்னு 8th சவுதி மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் ரியாதில் நடந்ததில் அப்போ நிறைய விஞ்ஞானிகள், மருத்துவத்துறை விஞ்ஞானிகள் சென்றிருந்தார்கள். அதில் அவரும் ஒருவர். அப்பொழுது அவரிடம் எடுத்து கூறப்பட்டது, நீங்கள் வந்து இந்த ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, பெயின் ரிசெப்டார்ஸோட ரிசர்ச், எங்கள் குரானில் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இறைவசனம் உண்டு இதை பற்றி அப்படின்னு. அதை பார்த்து அவர் வந்து ஆச்சரியமடைகிறார், இது எப்படி சாத்தியம், எப்படி யார் அப்படி சொல்லியிருக்க முடியும், அந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உண்மையை, இந்த அறிவியல் உண்மையை எப்படி சொல்லியிருக்க முடியும் அப்படின்னா, இது வந்து இறை தூதர் முகமது நபி தானாக சொன்னது கிடையாது, இறைவன் இடத்துலேருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துலையே நான் இறைவன் ஒருவன் தான் என்று ஏற்றுக்கொள்கிறேன், அந்த முகமது அவருக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக, அவர் அவர் இறைவனுடைய திரு தூதர் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். இந்த மாதிரி அற்புணம் நிறைந்தது தான் இந்த குரான். இறைவன் கூறுகிறான், இந்த குரானை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம், இந்த அல்லாஹ் அல்லாதவர்கள் வேறவரிடம் இருந்து வந்திருந்தால் இதில் அநேக முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இதில் எந்த தவறும் கண்டுபிடிக்க முடியாது. இறைவன் இதை இறக்கி வைக்கும்போது அப்பொழுது மக்காவில் இருந்த இறை நிராகரிப்பாளர்களோ இறைவனுக்கு இணை வைப்பவர்களோ அவர்கள் இதை இறைவனுடைய வசனம் என்று இல்லை என்று மறுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இறைவன் சவால் விட்டான், இந்த திருக்குறானை போல் ஒரு திருக்குறானை நீங்கள் கொண்டு வாங்கள், இந்த வசனங்களைப் போல் ஒரு திருக்குறானை கொண்டு வாங்கள். அது முடியவில்லை. கொஞ்சம் காலம் கழித்து திரும்ப இறைவன் அட்லீஸ்ட் ஒரு 10 சூராக்களாவது அதாவது அத்தியாயமாவது கொண்டு வாருங்கள் என்று சவால் விட்டான், அதுவும் முடியவில்லை. கடைசியில் ஒரே ஒரு அத்தியாயமாவது கொண்டு வா, 3 வரி உள்ள அத்தியாயங்கள் உண்டு, அந்த மாதிரி ஒன்று கொண்டு வா, அதுவும் அவர்களால் கொண்டு வர முடியல. பண்டிதர்கள் நிறைந்திருந்த காலம், நிறைய பண்டிதர்கள் இருந்தார்கள், இலக்கியம் அரபி இலக்கியம் இருந்தது, அவர்கள் கவிதைகள் எழுதி கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் ஒரு வழக்கம் இருந்தது, என்ன வழக்கம் என்றால் கவிதை யாராவது கவிதை எழுதுவார்கள், அதை அந்த மக்கா காபத்துள்ள இறை இல்லத்தில் வந்து தொங்க விட்டுருவாங்க, தொங்க விட்டுட்டு இதுக்கு போட்டியாக யாராவது எழுதுகிறாங்கன்னு பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா யாராவது எழுதுவாங்க அதுக்கு போட்டியாக, அதுக்கு எழுதுனாங்கன்னா அது நல்லா இருந்துச்சுன்னு மக்கள் ஒத்துக்கிட்டா, சரி இவரை விட இவர் நல்ல கவிதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பாராட்டு கிடைக்கும், அதையும் மீறி யாராவது எழுதுவாங்க, அந்த மாதிரி ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் இந்த வந்து சின்ன ஆயத்தை, மூணு வரி சூறாவை அத்தியாயத்தை ஒருத்தர் எழுதி கொண்டு போய் அங்கே தொங்க விட்டார். ரொம்ப நாள் அது வந்து ஒன்றுமே யாருமே எழுதாமல், கீழே எதுவுமே எழுதாமல் இருந்தது, கடைசியில் ஏதோ ஒன்று எழுதியிருந்தது. அதில் போய் பார்த்தா இது நிச்சயமாக மனிதன் வார்த்தை அல்லன்னு தான் எழுதிருக்கு, ஏன்னா வந்து இது அதுக்கு போட்டி போட முடியல அப்போ அந்த காலத்தில் மக்கள். அப்போது அந்த காலத்தில் குரான் வந்து என்ன, இந்த திருக்குரான் எப்படி சவால் விட்டது என்றால், இலக்கிய நடையின் மூலமும், இலக்கியம்னு மொத்தமான இலக்கியம்னு சொல்ல முடியாது, அதே சமயம் ரொம்ப நார்மலான பேச்சும் கிடையாது, இரண்டுக்கு இடைப்பட்ட ஒரு மாதிரியான பேச்சு, இது நம்மளால் விவரிக்க முடியாது, ஏன்னா இறைவனுடைய வார்த்தை, அதை வந்து யாராலையும் இது மாதிரி கொண்டு வரவே முடியலை, ஒரு வசனம் கூட கொண்டு வர முடியல. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான், இதில் பின்னால் வரும் மக்களுக்கு நாம் உங்களிலிருந்தும் வெளியிலிருந்தும் அத்தாட்சிகளை கொண்டு வருவோம்னு சொல்கிறான். அப்போ எத்தனை அத்தாட்சிகள் இப்பொழுது நம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இப்பொழுது அறிவியல் உலகம், இப்பொழுது லிட்ரேச்சர் உலகம் கிடையாது, இப்போ மொழி நடையெல்லாம் போய்விட்டது, இப்பொழுது அறிவியல் உலகம். இப்போ அறிவியல் உலகத்துக்கு இப்போ இப்பொழுது நாம் பார்த்து கொண்ட 2 சான்றுகள், அதாவது விரல் நுனியிலே உள்ள ரேகை ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு மாறாது, அதை அப்போவே இறைவன் கூறிவிட்டான், அதே மாதிரி நான் திரும்ப கொண்டு வர முடியும், உன்னை படைக்க முடியும்னு. அதற்கப்புறமா நம்மளுடைய பெயின் ரிசெப்டர்ஸ் வந்து ஸ்கின்ல தான் இருக்குது அப்படின்ற அந்த அறிவியல் உண்மையும் இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்கிறான். இந்த மாதிரி எத்தனையோ அறிவியல் உண்மைகள் நிறைந்தது தான் இந்த திருக்குறான். இது அறிவியலுக்காக கொடுக்கப்பட்ட வேதம் அல்ல, மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, மக்கள் இறைவன் நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் அவனுடைய கருணையை கொண்டு இறை தூதர் இறுதி தூதர் முகமது நபி அவருக்கு சாந்தியும் சமாதம் உண்டதாக அவர் மூலியமாக நம் அனைவருக்கும் அருளிய வேதம் தான் இது. இது அரபு மக்களுக்கு மட்டுமே அருளிய வேதம் அல்ல, இது முஸ்லீம்களுக்கு மட்டுமே அருளிய வேதம் அல்ல. முஸ்லீம் என்றால் இறை நம்பிக்கையாளர்கள் என்று மட்டும்தான் பொருள். அதனால் யாரெல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள் ஆகிறார்களோ அவர்கள் எல்லாருமே முஸ்லீம். இறைவன் ஒருவனே என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய இறுதி தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே முஸ்லீம். அது ஒரு அரபி வார்த்தை, அவ்வளவுதான். ஸோ இதை இந்த திருக்குறான்
இங்கிருந்து உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். யாருக்கு வேண்டுமோ நீங்கள் இந்த அட்ரஸை அணுகி, இந்த ஃபோன் நம்பரை அணுகி, உங்களுக்கு இஸ்லாத்தின் மீது எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்லை திருக்குறான் உங்களுக்கு வாங்கி தமிழில் படிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் சரி, நீங்கள் இந்த ஃபோன் நம்பரை அணுகி, இந்த வெப்சைட்டை அணுகி நீங்கள் இந்த திருக்குறானை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இது ஒரு தெளிவை கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய தவறான கருத்துக்களோ இல்லை சந்தேகங்களோ எது இருந்தாலும் அதை களைவதற்கு இது மிகவும் உறுதிய மிகவும் தேவையானதாக அமையும் என்று கூறி நான் இறைவனை புகழ்ந்து விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.